Hi friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல மணக்க மணக்க ருசியான மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வத்தல் குழம்பலாம் செய்யும்போது எப்பவுமே நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பண்றது நல்ல டேஸ்டியும் கூட நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எப்பவும் நம்ம குழம்புக்கு சேக்கிற எண்ணெயை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணாதான் அந்த வத்த குழம்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ அடுத்த நாள் வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா கூட இன்னும் டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதுமே நான் கொஞ்சமா மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகுழுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த வெந்தயம் வந்து சீக்கிரமாக வந்து பொரிஞ்சிரும். ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1/15 பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டுப்பல் வந்து லேசான பொன்னிறம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கிருச்சு. இப்போது 1/20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்காமல் முழு வெங்காயமாகவும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே முழு வெங்காயமாக சேர்க்கறது பிடிக்கும், அப்படி விருப்பப்படுறவங்க அந்த மாதிரியும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் புளியும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் குழம்பு. அதனால் தக்காளியோட அளவு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். வத்தல் குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா, குழம்பு பொடி, அது வந்து சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மல்லிப்பொடியும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க பிளேலிஸ்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து 1-2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பும் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து தண்ணியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா திக்காக வேணுன்றவங்க தண்ணியோட அளவை வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். எனக்கு வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால தண்ணியோட அளவு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இது கொதிச்சு வரும்போது நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அந்த மணத்தக்காளி வத்தல் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து
அந்த எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இத கொதிக்க வைக்கலாம் பாருங்க வத்த குழம்பு வந்து நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வெல்லத்தை வந்து பொடி பண்ணி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ಜಾಸ್ತಿ பண்ணி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் விட்டு இறக்கலாம் பாருங்க நம்மளோட ருசியான வத்த குழம்பு மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான வத்த குழம்ப நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.